Hi friends, welcome. Welcome to SEMMA THEENI. Where is picnic spot, play area, etc. We are going to lunch here. If you look at the top, there is a top on the top. There is a top on the top. What are you doing towards Elaneer Payasam? Sungam Junction. This is the 4th Sungam. நாலுமுக்கு சுங்கம்னு சொல்லுவாங்க அந்த சுங்கத்தில் இருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஏ கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா நம்ம தோப்பு கடை இருக்குது தூரமெல்லாம் இல்லை ஜஸ்ட் ரோட்டு மேலேயே தான் ஆனால் டோட்டல் என்வரான்மெண்ட்டே மாறி சும்மா குழு 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 குழுன்னு பச்சை பசேல்னு தோப்பு அந்த தோப்புக்குள்ளே தான் நம்ம ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு கடை ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாதுங்க பொள்ளாச்சி மக்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு டேஸ் அவுட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு க்ரீனாக ப்ளசண்ட்டாக தோப்பு மட்டும் கிடையாது அது போக கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனிங் ஒர்க்கும் பண்ணி செமையாக பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு ஒன் டே பிக்னிக் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக போய் ஆலியார் மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு ப்ளசண்ட்டாக ஜாலியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு அருமையான கூலான ப்ளேஸு எல்லாம் ஓகே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சரியான பசி அப்பிடைசரே தேவையில்லை ஆனால் நாட்டுக்கோழி சூப் சொல்லியாச்சு நாட்டுக்கோழி சூப்பில் கிளியர் சூப்பாக இருக்குமோன்னு நினச்சேன் இது கிளியர் சூப் கிடையாது பீசஸும் நல்லா தாராளமாகவே இருக்குது டேஸ்ட் பார்த்துடலாம் அந்த கலரெல்லாம் பார்த்தோன்னா பக்குவம் தெரிஞ்சிடும் இது நாட்டுக்கோழி சூப்புங்கிறது நாட்டுக்கோழி சாறு அந்தளவுக்கு வந்து கலரை பார்த்தாலே தெரியுது நல்லா சுருக்குன்னு இருக்குன்ட்டு சும்மா சுருன்னு குடல் ஃப்ரை ஆர்டர் பண்ணியாச்சு அது போக மட்டன் சுக்கா இருக்குது ஸ்டார்டர்ஸில் சிக்கன் டைனமைட்னு ஒரு ஐட்டம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லி அதையும் ஆர்டர் பண்ணியாச்சு பார்த்தாலே அப்படியே ரெட்டிஷாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இவங்க எந்த ஒரு பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறது கிடையாது டைனமைட்னா வெடி வெடிக்கும் பார்த்தா அப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணிடலாம் கீ வாசம் வருது சிக்கன் டைனமைட்லேயோ இந்த பிராய்லர் ஐட்டம்ஸ்லேயோ எங்கேயுமே கீ போட்டு நான் பார்த்ததில்லை பட் இங்கே கீ வாசம் வருது இங்கே ஒர்க் பண்ணுற செஃப் எல்லாமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் செஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த கிரேடு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குவாலிட்டி பக்காவாக இருந்தது அப்படின்னா காஸ்ட் கொடுக்குறது தப்பே கிடையாது எந்த அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட் கொடுத்தா செய்யும் அது மேட்ரு கிடையாது ஒர்த்தா அதுதான் மேட்ரு அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆச்சு அந்த லெவலில் அந்த குவாலிட்டி அந்த ஹைஜீனிக் அதெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால தான் 4 இயர்ஸ் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்பு இந்த மாதிரி ஏரியா அப்படின்னாலே உடனே ட்ரிங்க்ஸ்க்கு அலோவ் பண்ணிடுவாங்க தோப்பு குடில் அப்படின்னால உடனே ட்ரிங்க்ஸ்க்கு அலோவ் பண்ணிடுவாங்க இவங்க ஃப்ரம் தி பிகினிங் ட்ரிங்க்ஸ் நாட் அலோடு நான் ஆல்கஹாலிக் ரெஸ்டாரண்ட் இது பக்கா 100% நான் ஆல்கஹாலிக் ரெஸ்டாரண்ட் இன்றைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பார்த்துருப்பீங்க எத்தனை ஃபேமிலிஸ் வர்றாங்க அப்படிங்கிறது ஃபேமிலிஸ் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க பீசஸ் பாருங்கள் அப்படியே அந்த கலருக்கு அதுக்கு மிரட்டுது பட்டர் கீ இன்க்ளூட் ஆகிட்டதுனால அவ்வளோ காரம் தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஒரு ஹால் இருக்குது அது கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன் 30 மெம்பர்ஸ் உட்கார்றதுக்கு ஒரு ஹால் இருக்குது அது போக இந்த மாதிரி தனியாக ஃபேமிலி மட்டும் தனியாக உட்காரணும்னு விருப்பப்பட்டோன்னா இந்த மாதிரி குடிலும் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏசி தான் ஏன் அந்தளவுக்கு ஏரியாவே கூலாக இருக்குது
எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் பொள்ளாச்சி விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பொள்ளாச்சி எப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செட்டப் பண்ணியிருக்கும்போது நேச்சுரல் ஏசி ஏசி தேவையில்லை, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. நார்மலி பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து தனித்தனியாக சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த பக்குவம் தெரியணும் அப்படிங்கிறப்போ தலைக்கறி வாங்கினேன்னு நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவேன். தலைக்கறி ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக பண்ணுவாங்க, இல்லைன்னு வைங்க உள்ளே கொண்டு வரும்போதே கவுச்சி தூக்கிடும், ஏண்டா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக சாப்பிடுவேன். ஏன்னா கொண்டு வரும்போது அந்த கவுச்சி வரல, நோ கமெண்ட்ஸுங்க. ஆனால் செம்மையாக இருக்குது, இந்த வேக வச்ச பக்குவமும் அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஐட்டம் வந்துருச்சு. இன்னி கொஞ்சம் நம்ம ஸ்பீடு எடுக்கலாம். மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நைட் 11 o'clock வரைக்கும் இங்கே இருக்குது. எல்லா ஐட்டம் எவ்ரி டைம் அவைலபிள். ஏன்னா இங்கே வந்து குக் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது, கேட்க கேட்க குக் பண்ணுவாங்க. எல்லா சைட்டிஸும் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எக்ஸப்ட் பிரியாணி, ஒவ்வொரு பக்கமும் சிக்கன் பிரியாணியே ஆர்டர் பண்ணுவேன். இங்கே மட்டன் பிரியாணி ஏன் ஆர்டர் பண்ணேன்னு தெரியுமா? வெள்ளாடு தவிர வேறு ஆடு இவங்க வாங்குறதில்லை, செம்மறி ஆட்டு கறியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை, வெள்ளாடு தான். அதனால தான் வந்து மட்டன் பிரியாணி தான் வேணும் சொல்லி வாங்கியிருக்கேன். கலரிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. தயிர் சட்னி தேவைப்படல, அதனால் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. பட் அள்ளி கொடுத்துருக்காங்க, கிள்ளியாவது சாப்பிட வேண்டாமா? பிரியாணி சுருக்கமாக சொல்லணும்னா ஹோம்லி பிரியாணி செமையாக இருக்குது. கடைகளில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெவ்வேறு மாதிரி மசாலா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைப்பாக தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இந்த பிரியாணியில். ஐ திங்க் எந்த ஹார்ம் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு பிரியாணியே சாப்பிட்ருக்கேன். நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்குது, குண்டூர் சிக்கன் ஃப்ரை இருக்குது, சூப்பராக இருக்குது. குடலுக்கு சொன்ன மாதிரி தான், வேறு லெவல் டேஸ்ட்டு, பர்ஃபெக்டான ஃப்ரை. கட்டுச்சாவளை விட கொஞ்சம் கீழே, பண்ணக்கோடியோட மேலே. என்னடா ஃப்ரெண்டுக்கும் மேலே லவருக்கும் கீழேங்கிற மாதிரி டைலாக் சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. இது குண்டூர் சிக்கன், பள்ளிவாளையம் சிக்கனு, சிந்தாமணி சிக்கனு, இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டே தான் இருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் மாற்றி ஆந்திரா சைடு போகணும்னு சொல்லி குண்டூர் சிக்கன் சொல்லியிருக்கு. குண்டூருங்கிறதுனால ஆந்திரா சைடு ரொம்ப காரமாக இருக்குமோன்னு நினைக்கிறாதீங்க, சூப்பராக இருக்குது. போன்லெஸ்ஸு சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெப்பரு ஆனியன் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக இருக்குது. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆனியன் அப்படியே பொடி 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 பொடியாக நறுக்கி போட்டிருந்தாங்க. இதில் ஆனியன் பார்த்திங்கன்னா அப்படியே நேல் நிலமாக குக்கிங் ஸ்டைல் அப்படி செஃப்போட ப்ரெசன்டேஷன் தான். என்னடா அதுக்குள்ளே ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? நோனோ, இவர் வேறு நம்மளை கூப்பிட்டே இருக்காரா, சரி அட்டன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இது வந்து இளநீர் பாயாசம், வேறு லெவல். ஆக்சுவலி சொன்னாங்க இங்கே மட்டும் இளநீ பாயாசம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு. பல இடங்களில் சாப்பிட்டாச்சுங்க, ஆனால் நம்ம தோப்பு கடையில் சுங்கத்தில் போய் சாப்பிட்டு பாருங்கள், இளநீ பாயாசம் வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோப்பு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருந்த அவுட்லுக் காமிச்சதுலேயே பார்த்துருப்பீங்க, தோப்பில் மரமெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நெடு நெடு நெடுன்னு எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. எல்லாமே வந்து இயற்கை, இயற்கை உரம் மட்டும்தான் வைக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஹண்டியை பக்கத்தில் கொண்டு போனாலே வே மனம் சூப்பராக இருக்குது, வைக்க மனசு வரமாட்டேங்குது. அதுலேயும் நல்ல பாதம் பிஸ்தா எல்லாம் போட்டு அதகலம் பண்ணியிருக்காங்க. அந்த இளநீ பாயாசத்தோட நுங்கு பாயாசமும் பாக்கி இருக்குது, அது வெயிட்டிங்கு, இதை முடிச்சிடலாம். அது போக அப்படியே உங்ககிட்ட சொல்லும்போது மட்டன் சுக்கான்னு சொல்லிட்டேன், சாரி மட்டன் சுக்கா கிடையாது, கொத்துக்கறி. ஒயிட் ரைஸ் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி டச் பண்ணாமல் பேசிட்டேன். இந்த கொத்துக்கறி கிரேவி இருக்கு இல்லையா, ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்டோன்னு வேறு லெவலில் இருக்கும். இந்த நண்டு மசால், ப்ரான் மசால், இந்த கொத்துக்கறி கிரேவி, இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி லெவலே வேறு. ஒயிட் ரைஸில் சாப்பிட்டோன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மிக்ஸை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். ஒயிட் ரைஸில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது, நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கெல்லாம் டெக்னிக்கலி டெவலப் ஆனவுடனே இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்டீம் குக்கிங் வந்துருச்சு. நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியது, க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி ஸ்டீம் பண்ண வேண்டியது, குப்புன்னு வெந்துடும், அப்படியே அப்படியே குக்கரில் வேக வச்ச மாதிரி குப்புன்னு முடிச்சிட வேண்டியது.
அந்த மாதிரி வந்துருச்சு. பட் இங்கே ஓப்பன் பாயிலிங் தான் பண்ணுறாங்க. முதல்லலாம் வீட்டில் சமைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டைல் தான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் குக்கர் ரைஸ் வேண்டான்னு சொல்லி பாயில் பண்ணி சாப்பிட்றவங்க உண்டு. அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இவங்க வந்து ஓப்பன் பாயிலிங் தான், நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கஞ்சி வடிகட்டி மறுபடியும் தம்முக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ஐட்டம். மஸ்ட்டு ட்ரை. வந்தீங்கன்னா கொத்துக்கறி வாங்குங்க, பிரியாணி கூட போட்டு சாப்பிட்டு போயிடாதீங்க. ஒயிட் ரைஸ் வாங்கி அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஏகப்பட்ட ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டேன், எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பர்டிகுலராக இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ், நாட்டுக்கோழி ஃப்ரையு, குடல் ஃப்ரையு, இந்த கொத்துக்கறி, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நாட்டுக்கோழி கிரேவி ட்ரை பண்ணிடலாம். இவங்களோட இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நாட் ஓன்லி திஸ் திங், இந்த ப்ராய்லர் ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா குக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற கடைகளில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை, குக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரசத்துக்கு போயிடலாமா இல்லை நொங்கு பாயசம் சாப்பிட்டு அப்புறம் ரசத்துக்கு போகலாமா? ஃபைனல் டச்சு ஸ்வீட்டில் முடிப்போம். ரசத்துக்கு போயிடலாம், வேறு லெவல் ஃபைனல் டச். நல்லா சுறுசுறுன்னு சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன பவுலில் வாங்கி சாப்பிட்லாம் போல் தோணுது. ஆனால் நம்ம அடுத்த ஃபைனல் டச் வெயிட்டிங். இதை பார்த்துடலாமா எப்படி இருக்குது? அப்படியே மிதக்குது. இது எல்லாம் இங்கே கேரட் ஹல்வா இருக்குது, கேரட் ஹல்வா வித் ஐஸ்கிரீம் இருக்குது, ப்ரௌனிஸ் இருக்குது. ப்ரௌனிஸில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கோதுமை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, மைதா கிடையாது. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறாங்க, பனங்கல் கட்டு யூஸ் பண்ணுறாங்க, ஒயிட் சுகர் கிடையாது. அதுவும் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு ஃபுல்லாயிருச்சு, அதை இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ சாப்பிட்டாலும் கடைசியில் ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த குடல் இலகி இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம், சாப்பிட்டு போட்டு கும்முன்னு தூங்கிட வேண்டியது தான். வேதம் முடிச்சிட்டேன், பேச முடியல. செம்ம தீனி.